வணக்கம், மைசார் எக்ஸ்பீரியன்ஸ் சேனலுக்காக கதிர்வேல். இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்க போகிறோம். ப்ளஸ் நம்ம வந்து ஸ்கேனர் ஓப்பன் ஹைலோ ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறத செக் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் டே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருந்துச்சி, இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறதையும் செக் பண்ண போகிறோம். இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54 பாயிண்ட் வந்து மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு, டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து கரெக்டாக ஒரு சப்போர்ட்டான லெவலில் தான் நிஃப்டி இருக்குது, அந்த லெவலையும் நம்ம செக் பண்ணிடலாம். ப்ளஸ் வந்து நம்ம இன்றைக்கி இன்னொன்று ஸ்டாக்கு, நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஹைலோ ஸ்கேனர் இது எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஹைலோன்னு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வரும். ஓப்பன் ஹைலோன்னு தான் நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணேன், பாருங்கள். சர்ச் பண்ணோடனே இந்த பைவோ ட்ரேடிங்க்கு உண்டான ஸ்கேனர் வந்துச்சு. இது மாதிரி நிறைய ஸ்கேனர்ஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக மார்க்கெட்டில் வந்து அவைலபிலிட்டி இருக்குது, கூகுளில் கொடுத்தீங்கனாலே வரும். அதில் உங்களுக்கு எந்த ஸ்கேனர் வந்து சூட்டபிள் இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. நான் கொடுத்தோன்னே ஸ்கிரிப்ட் வந்து அவங்களே ஃபைன் பண்ணி கொடுத்துட்றாங்க, அதனால தான் நம்ம வந்து இதில் ஈஸியாக ஃபைன் பண்ணுறோம். இப்போ இருக்க உங்களுக்கு அவங்க கொடுத்துக்கிற ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல் இதெல்லாம் கொடுத்துக்குறாங்க. ஃபஸ்ட்டு நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கிது என்னென்னா, எந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து கண்டினியூஸாக மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் தருமானம் தராது. மேக்ஸிமம் டேஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபைன் பண்ணி எடுக்கணும். அதை தான் வந்து இத்தனை நாளாக நம்ம வந்து கமாடிட்டி மார்க்கெட்லேயே பண்ணிகிட்டு இருந்தோம், அதை பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸும் அப்லோடு பண்ணோம். இப்போது நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியாக வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிற ஸ்ட்ராட்டஜி எதுனா, ஓப்பன் ஹை ஓப்பன் லோ, அதை வச்சு ப்ளஸ் நம்ம பிரேக் அவுட் லெவல் வச்சு என்ட்ரி எடுக்க போகிறோம். இது மேபி வந்து ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதே இன்னும் ஃபைன் டியூன் பண்ணுவோம். இப்போது ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸாக போயிட்டுருக்கு. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் JSW ஸ்டீல் அவங்களே கொடுத்துருக்காங்க, ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்ட்டு. ஓப்பன் ஹை அப்படின்னா நம்ம செல் சைடில் போகணும். இதே நெஸ்ட்ல இந்தியா பாருங்கள், ஓப்பன் ஈக்குவல் டு லோ கொடுத்துருக்காங்க, ஓப்பன் லோ அப்படின்னு நம்ம பை சைடில் போகணும். இவ்வளோ தான் கான்செப்ட்டு. நம்ம ஃபஸ்ட் ரெண்டு ஸ்கிரிப்ட் எடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள் இல்லை ரெண்டு ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள், ரெண்டு ஸ்கிரிப்டுக்கு மேலே மூவ் ஆகாதீங்க, அதாவது என்ட்ரி எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் 4 ஸ்கிரிப்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 5 ஸ்கிரிப்ட் போகிறது ஃபஸ்ட்டில், அது கீழே கூட மறுபடியும் 5 ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கிறாங்க. இதில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி, நான் எப்போவுமே எப்படி பண்ணால் ஃபஸ்ட்டு மூணு ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட் 4 ஸ்கிரிப்ட் அவங்க கொடுத்துக்கிறதுல எடுத்துருவேன். அந்த 3 ஸ்கிரிப்ட் இல்லை 4 ஸ்கிரிப்ட் எடுத்து அந்த 4 ஸ்கிரிப்டில் எந்த ஸ்கிரிப்ட் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அதை வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா JSW ஸ்டீல் அண்டு டாடா ஸ்டீல் வந்து ரெண்டாவது கொடுத்துக்கிறாங்க, அது எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிடுவோம். இப்போ பாருங்க, நான் JSW ஸ்டீலோடைய சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா JSW ஸ்டீல் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் டே கேண்டில் பாருங்கள், இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, அதுலேருந்து கேப் டவுன் ஆகி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. நம்மளுக்கு வந்து இது வந்து செல் சைடில் பிரேக் அவுட் ஆகணும், அதுதான் கான்செப்ட். நம்மளுக்கு பை சைடில் பிரேக் அவுட் ஆனால் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ வெயிட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், செல் சைடில் வந்து எகெயின் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. எத்தனை மணிக்குனா நம்ம 10:30, அதுக்கும் டைம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். என்ன டைமிங் அப்படின்னு கேட்டோம்னா 12:30 வந்து பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்ட்டு. 10:30 உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து என்ட்ரி எடுத்துருப்போம். அதாவது 267.65 நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, அது லோ பாருங்கள், 264.4 வந்துருக்கு. நியர்லி வந்து 2.5 பாயிண்ட் வந்து, அதாவது 2.5 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இது வந்து நியர்லி 1% வந்து JSW ஸ்டீலில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம். நார்மலாக வந்து பார்த்தோம்னா 0.3%, 0.5% ப்ராஃபிட் புக் பண்ணுறதே மார்க்கெட்டில் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு காரியம். ஆனால் இப்போ மார்க்கெட் வேலடிலிட்டி நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறனால நல்லாவே ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது நம்மளுக்கு. இன்கேஸ் இது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் ஒத்து வரல அப்படிங்கிறப்ப நம்ம அதை ஃபைன் டியூன் பண்ணலாம் நம்ம. ஸோ நீங்கள் வந்து JSW ஸ்டீலை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு 1% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருந்துருக்கும். அடுத்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலு. அடுத்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல், அதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். டாடா ஸ்டீலும் பாருங்கள், கிளியராக வந்து இன்றைக்கி கேப் டவுன் ஆகி தான் ஓப்பன் ஆகிருக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில். நம்ம பெருசாக இதுக்கு வந்து ரிஸ்க்கோ ஒரு இதோ போட வேண்டியதில்லை. நம்ம ஜஸ்ட் வந்து 9:30 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தோம்னா நம்ம ஸ்கேனர் ஓப்பன் பண்ணுறோம். ஸ்கேனரில் காமிக்கிற ஸ்கிரிப்ட் 2 ஸ்கிரிப்ட் எடுக்கிறோம், 2 இல்லை 4 ஸ்கிரிப்ட் எடுக்கிறோம். 4 ஸ்கிரிப்டை வந்து வாட்ச் பண்ணுறோம். வாட்ச் பண்ணி எந்த ஸ்கிரிப்ட் பிரேக் அவுட் ஆகுதோ என்ட்ரி எடுக்கிறோம். இந்த என்ட்ரி எடுக்கிறப்போ இந்த வந்து ஹையை வந்து ஸ்டாப்லாஸாக வைக்கிறோம். ஹை 487.70, லோ 483.15.
480 3.15 பிரேக் எடுத்து இது பார்த்தீங்கன்னா நியர்லி உங்களுக்கு லோ பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 473.80 கிட்டத்தட்ட நியர்லி 2% வந்து டாடா ஸ்டீல் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நம்மளுக்கு 1% இல்லை 0.5% ப்ராஃபிட் இருந்தால் கூட அது நல்ல ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட்டாக நம்மளுக்கு வந்து கன்சிடர் ஆகும். ஸோ டாடா ஸ்டீல்லையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நான் இந்த 2 டேஸாக எடுத்து எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஒரு 10 டேஸ் ஆர் 15 டேஸ்க்கு வந்து இப்போ வாட்ச் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா மினிமம் ஸ்டாக் போட்டு நம்ம ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து எப்படி எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத அடுத்து பார்த்தோம்னா, நம்ம நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக மென்ஷன் ஆகிருக்கு. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் நல்லா ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ட்டு. பியரிஸ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருந்தாலும் அது சப்போர்ட் எடுத்து மேலே போகணும் சான்சஸும் இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள் கிளியராக மறுபடியும் எகெயின் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா 12,150 120 இருக்குது. மார்க்கெட் கரெக்டாக நியர்லி தான் க்ளோஸ் ஆகிருக்கு, 160 பக்கமாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டு. ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா 150-120 வந்து நல்லா ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே வரக்கூடாது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அந்த சப்போர்ட் லைன் ஜோன் தான் நம்ம வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த ஸ்கேனர் நம்ம யூஸ் பண்ணுறப்போ மார்க்கெட் வந்து செல் சைடில் இருந்தால் நம்ம செல் சைடு போகிறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து பை சைடில் இருந்துச்சுன்னா, அதாவது ப்ளஸ்ஸில் இருந்துச்சு நிஃப்டி ப்ளஸ்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம பை சைடு போகிறது பெட்டராக இருக்கும். இதுதான் என்னோடய கான்செப்ட்டு. இந்த 2 டேஸை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த 2 டேஸில் வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கு. நிஃப்டி ப்ளஸ் வந்து இன்றைக்கி டவுன் வரக்கூடாது காரணம் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு டவுன் கொடுச்சு. இன்றைக்கி மெட்டல் ஸ்டாக்ஸ் மீன்ஸ் அந்த இது JSW ஸ்டீலு ப்ளஸ் வந்து டாடா ஸ்டீலு ப்ளஸ் வேதாந்தா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டவுன் இன்றைக்கி. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு. ப்ளஸ் ப்ரீவியஸ் டேவோட இம்பேக்ட்டும் இருந்திருக்கு உங்களுக்கு. அந்த ப்ரீவியஸ் டேயில் வந்து அந்த மேஜர் ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேஜர் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து இன்றைக்கி ஸ்டெடி ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் போகணுன்னு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. என்ன நல்ல கிளியரான சப்போர்ட் லெவல் இருக்குது, பாசிட்டிவ் போச்சு அப்படின்னா நம்ம வந்து பை லெவல் ஸ்கிரிப்டை வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி.